अथ दशमोऽध्यायः श्रीभगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया परम पुरुषरान भगवान कूरिनार எனக்கு பிரியமான நண்பனே பலம் புரிந்திய பயங்களுடைய அர்ஜுனா உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதும் உனது நன்மைக்காக நான் எடுத்து கூறுவதுமான என்னுடைய இந்த உன்னதமான உரைகளை கவனித்து கேட்பாயாக நமே விதுஹு சுரகணாக பிரபவம் நமஹர்ஷயஹ अहम् आदिर्हि देवानां महर्षीणां च सर्वशः देवर्गलो पेरु मुनिवर्गलो कूड என்னுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள் ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நானே யோ மாம் அஜமனாதிம் वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते எல்லா உலகங்களின் இறைவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் என்னை யாரொருவன் அறிகின்றானோ மனிதரிடையே தெளிவுற்றவனான அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான் புத்தி ஞானம் அசம்மோகஹ க்ஷமா சத்யம் தம ஷமஹ சுகம் துக்கம் பாவோ பாவோ பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்தயேவ ப்ருதக்விதாக புத்தி அறிவு ஐயம் மற்றும் மயக்கம் இவற்றினின்றும் விடுதலை மன்னித்தல் உண்மையாயிருத்தல் புலனடக்கம் அமைதி இன்ப துன்பங்கள் பிறப்பு இறப்பு பயம் அச்சமின்மை அஹிம்சை சமநோக்கு திருப்தி தவம் தானம் புகழ் இகழ்ச்சி இவையெல்லாம் என்னாலேயே உண்டாக்கப்படுகின்றன மகர்ஷயக சப்த பூர்வே चत्वारो मनवस्तथा मद्भावमानसा जाता येषां लोकहिमा प्रजाः ஏழு பெருமுனிவர்களும் அவர்கட்கு முற்பட்ட நான்கு பிரமுனிவர்களும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் எனது மனத்தினின்றும் பிறந்தவர்களே இவ்வுலகங்களிலே உள்ள உயிரினங்கள் எல்லாம் அவர்களினின்றும் தோன்றியவையே ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோவேத்தி தத்வதக சோவிகம் பேன யோகேன யுஜ்யதேனாத்ர சம்ஷயக எனது இந்த புகழையும் சக்தியையும் யாரொருவன் உண்மையில் அறிகின்றாலோ அவன் கலப்பற்ற அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றான் இதில் ஐயம் ஏதும் இல்லை அகம் சர்வஸ்ய பிரபவோ
மத்தக சர்வம் ப்ரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாக பாவ சமன்விதாக. ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நாளே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றவர்கள் ஆகி இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஷ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய்மையான பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் ஆழ்கின்றன. அவரது வாழ்வுகள் என்னிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றன. என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவரையொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் ப்ரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாமுபயாதிதே. எப்போதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கிறேன். தேஷாமேவானுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமக நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. அவர்களிடம் எனக்குள்ள கருணையால் அறியாமையினின்றும் பிறக்கும் இருளை ஒளிவிடும் அறிவு விளக்கால் அவர்களுடைய இதயத்திலே இருந்து கொண்டு நான் அழிக்கின்றேன். அர்ஜுன உவாச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆஹுஹு த்வாம் ரிஷயஹ சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வ்யாஸஹ ஸ்வயம் சைவ ப்ரவீஷிமே. அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மமும் இறுதியான உன்னதமான அடைக்கலமும் தூய்மை செய்பவரும் பூரண உண்மையும் நித்தியமான தெய்வீக புருஷருமாக இருக்கின்றீர். நீரே ஆதிதேவர், பிறப்பற்ற தெய்வீகமான மூலபுருஷர், எங்கும் நிறைந்த அழகும் நீரே. உம்மை பற்றி நாரதர், அசிதர், தேவதர், வியாசர் போன்ற பெருமுனிவர்களெல்லாம் இவ்வாறு அறிவிக்கின்றனர். இப்பொழுது நீரே எனக்கு இதை எடுத்துரைக்கின்றீர். சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவா நஹிதே பகவன் வ்யக்திம் விதுர் தேவானதானவாக. நீர் எனக்கு கூறியவற்றையெல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். இறைவனே, தேவர்களோ அசுரர்களோ உமது இயல்பை அறிவதில்லை. ஸ்வயமேவாத்மநாத்மானம் வேத்த த்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. அகிலத்தின் இறைவனே, பரமபுருஷரே, தேவர்களின் தேவரே,
எல்லோருக்கும் இறைவனே, எல்லாவற்றின் ஆதிமூலமே, உம்முடைய சுயசக்திகளினால் நீரே உம்மை அறிகின்றீர். வக்துமர்ஹசி அசேஷேண திவ்யாத்ம விபூதயஹ யாபிஹி விபூதிபிஹ லோகான் இமாம்ஸ்த்வம் வ்யாப்ய திஷ்டசி. எந்த தெய்வீக சக்திகளால் இவ்வுலகங்களில் எல்லாம் புகுந்து நீர் நிறைந்திருக்கின்றீரோ, அவற்றை விவரமாக எனக்கு எடுத்துரைப்பீராக. கதம் வித்யாமகம் யோகில் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ஜ பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. பகவானே, எவ்வாறு நான் உம்மை தியானிக்க வேண்டும்? எந்த பல்வேறு உருவங்களில் நீர் நினைவு கொள்ளப்பட வேண்டும்? விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூயக கதய திருப்திர்ஹி ஶ்ருண்வதோ நாஸ்தி மே அம்ருதம். ஜனார்தனா, கிருஷ்ணா, வல்லமை பொருந்திய உமது சக்திகளையும் புகழ்களையும் மீண்டும் கூறும். ஏனெனில் அமுதம் போன்ற உமது சொற்களை கேட்பதில் நான் அயர்வு அடைவதே இல்லை. ஸ்ரீபகவானுவாச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாக்யாத்மவிபூதயஹ ராதான்யதஹ குருஶ்ரேஷ்டா நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. பகவான் கூறினார், எனது தெய்வீகமான தோற்றங்களைப் பற்றி உனக்கு நான் கூறுகிறேன். அர்ஜுனா, எனது வைபவங்கள் எல்லையற்றவையானதால் முக்கியமானவற்றை பற்றி மட்டும் நான் கூறுகின்றேன். அகம் ஆத்மா குடகேஷ சர்வபூதாஷய ஸ்தித அகமாதிஷ்ய மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச. எல்லா உயிர்களின் இதயங்களிலும் அமைந்திருக்கும் ஆத்மா நானே. குடாகேச, எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரீச்சிகி மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சேஷே. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஒளிகளில் நான் திளங்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் சந்திரன். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவக இந்திரியாணாம் மனஶ்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரன், புலன்களில் மனமும் உயிரினங்களில் உயிர் சக்தி ஞானமும் ஆகின்றேன். ருத்ராணாம் சங்கரஸ்யாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்யாஸ்மி மேருஹு சிகரிணாம்
விக்கிரகம் எல்லா ருத்ரர்களிலும் நான் சிவபெருமான், யக்ஷ ராட்சசர்களில் செல்வத்தின் இறைவனான குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு, சிகரங்களிலே நான் மேரு. புரோதசாம் ச முக்யம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானி நாமகம் ஸ்கந்தகா சரசாமஸ்மி சாகரகா. புரோகிதர்களில் தலைவனான ப்ரஹஸ்பதியாக என்னை அறிய கடவாய். படைத்தலைவர்களிலே நான் போரின் இறைவனான ஸ்கந்தன் முருகன். நீர்த்தேக்கங்களிலே நான் சமுத்திரம். மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராமஸ்மி ஏகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயக. பெருமுனிவர்களில் நான் பிருகு. சப்தங்களில் நான் ஓ. யாகங்களில் புனித நாமங்களை கூறும் ஜபம். அசையாதனவற்றிலோ நான் இமாலயமாக இருக்கிறேன். அஸ்வத்த சர்வவ்ருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரத கந்தர்வாணாம் சித்ரரத சித்தானாம் கபிலோ முனி. மரங்களிலே ஆலமரம் நான். தேவர்களிலும் முனிவர்களிலும் நான் நாரதன். கந்தர்வர்களில் நான் சித்ரரதன். சித்தர்களில் நான் கபிலமுனி. உச்சைஷவசம் அஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். குதிரைகளில் கடலிலிருந்து எழுந்த நித்யத்வ அமிர்தத்தில் பிறந்த உச்சை ஸ்ரவனாக என்னை அறிய கடவாய். பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம். மனிதர்களில் நான் மன்னன். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக்கு பிரஜனஷ்சாஸ்மி கந்தர்பக சர்பாணாமஸ்மி வாசுகிஹி. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம். பசுக்களில் சுரபி. ஈரவிருத்தியாளர்களில் காதற் கடவுளான மன்மதன். சர்ப்பங்களில் வாசுகி. அனந்தஷ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாம் அகம் பித்ருணாம் அரியமாச்சாஸ்மி யமக சம்யமதாம் அகம். தெய்வீக நாகங்களில் நான் அனந்தன். நீர்வாழ் தேவதைகளில் நான் வருணன். முன்னோர்களில் நான் அரியமா. நீதிபதிகளில் யமன். பிரக்லாதஷ்சாஸ்மி தைத்யானாம் காலக கலயதாம் அகம் மிருகாணாம் ச மிருகேந்த்ரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். தைத்திய அசுரர்களில் பிரகலாதன் நான். அடக்கி ஆளுபவற்றில் காலம் நான். மிருகங்களில் சிங்கமும் பறவைகளில் கருடனும் நான். பவனக பவதாம் அஸ்மி ராமக சஸ்திரபிருதாம் அகம் ஜஷாணாம் மகரஷ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாம்னவி. தூய்மை
வலிமைப்படுத்துபவைகளில் நான் காற்று, ஆயுதம் தரிப்பவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே கங்கை. சர்க்காணாம் ஆதிதம் தஷ்ட மத்யம் சைவாகம் அர்ஜுனா அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரவததாம் அகம். எல்லா படைப்புகளில் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, விஞ்ஞானங்களின் ஆத்மாவை பற்றிய ஆன்ம விஞ்ஞானம் நானே. விவாதிப்போரில் முடிவான உண்மை நானே. அக்ஷராணாம் அகாரோஸ்மி த்வந்த்வக சாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷய காலோ தாதாகம் விஸ்வதோ முகக. எழுத்துக்களில் நான் அகாரம், கலவைகளில் நான் இருச்சொல், தீராத காலமும் நானே. படைப்பாளர்களில் எல்லா திக்குகளிலும் முகம் கொண்ட பிரம்மா நான். மிருத்யுஹு சர்வகரஸ்யாகம் உத்பவஶ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஶ்ரீவாத்ய நாரீணாம் ஸ்மிருதிஹி மேதா த்ருதிக்ஷமா. எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம் நான், எல்லாவற்றின் உற்பத்தியாளனும் நான். பெண்களில் புகழும் அதிர்ஷ்டமும் அழகான பேச்சும் ஞாபக சக்தியும் அறிவும் கற்பும் பொறுமையும் நானே. ப்ருஹத் சாம ததாசாம்நாம் காயத்ரி சந்தசாம் அகம் மாசானாம் மார்கஷீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரக. மந்திரங்களிலே பிருஹத்சாமம் நான், கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கழி மாதம், பருவங்களிலே மலர் நிறைந்த வசந்தம். தியூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம் ஜயோஸ்மி வ்யவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாம் அகம். ஏமாற்றுபவற்றில் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ். நானே வெற்றியும் தீரச் செயலும் பலவான்களின் வலிமையும் ஆகின்றேன். கிருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய முனீனாமப்யகம் வ்யாசக கவீனாம் உஷனா கவிகி. விஷ்ணு குலத் தோன்றல்களிலே நான் வாசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிவர்களில் நான் வியாசன், பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷனா. தண்டோ தமயதாம் அஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் ஜெய்வாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாம் அகம். தண்டிப்பவற்றில் செங்கோல் நான், வெற்றியை நாடுபவற்றில் நான் நியாயம், ரகசியங்களில் நான் மௌனம், அறிவுகளில் நான் ஞானம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுனா ந ததஸ்தி விநாயக்ஸ்யாத் மயாபூதம் சராச்சரம். எல்லா இருப்புகளின் உற்பத்தி விதை நானே.
அசைவன. அசையாதனவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தேஷதக ப்ரோக்தோ விபூதேஹ விஸ்தரோமயா. எதிரிகளை வெற்றி பெறும் வலிமையுடையவனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லை இல்லை. எல்லையற்ற எனது வைபவங்களின் மிகச்சிறிய ஒரு குறிப்புரையே என்னால் இப்போது உனக்கு கூறப்பட்டது. யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ஷ சம்பவம். எல்லா அழகான புகழ்பெற்ற வலிமை பொருந்திய படைப்புகளும் என்னுடைய தேஜஸின் ஒரு பொறியினின்றே தோன்றுகின்றன என்பதை அறிவாயாக. அதவா பஹுனை தேன கிம் ஜ்ஞாதேன தவார்ஜுன விஷ்டவ்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனா, இந்த விவரமான விளக்கங்களின் தேவை என்ன இருக்கின்றது? என்னுடைய ஒரு சிறு பின்ன பகுதியால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் புகுந்து நான் தாங்குகின்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயஹ.